நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கும்பொழுது அந்த இருளின் வேஷமோ இருளின் செயல்பாடுகளிலோ நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வழக்கத்தின்படியே ஜெப ஆலயத்திற்கு சென்று அங்கே உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் பொருட்டு கையும் களவுமாக ஒரு விபசார ஸ்ரீயை பிடித்து அவளை அவரிடத்திலே கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வந்து மோசேயின் நியாயப்பிரமாணத்தை குறியிட்டு அவளை கல்லெறிந்து ஆக்கினைக்குள்ளாக தள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசுவினிடத்திலே அங்கே நிற்க வைக்கின்றார்கள். இயேசு அவர்கள் சொல்வதை கேட்டு கீழே குனிந்து ஏதோ எழுதி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது திரும்பவும் வற்புறுத்துகிறார்கள் இயேசு கிறிஸ்துவை, இவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சோதிக்கும் பொருட்டு. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொல்லுகிறார், உங்களிலே பாவம் செய்யாத யார் ஒருவரோ அவங்க கல் எடுத்து எரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பவும் குனிஞ்சு எழுத ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நேரம் பொறுத்து அப்படி தரை நிமிர்ந்து பார்க்கும்போது பெரியவர் முதல் சிறியவர் வரை எல்லாரும் கலைந்து சென்று விட்டார்கள், எல்லாரும் பாவம் செய்தார்கள் என்று அவங்களுக்குள்ளே குத்தப்பட்டவர்களாய் அவங்க ஓடிட்டாங்க. அந்த ஸ்திரீயை பார்த்து அவர் கேட்குறார், எங்கம்மா இவங்க எல்லாம் போயிட்டாங்க ஐயா? அப்போ அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லிட்டு 12வது வசனத்திலே அவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி, அவரை பின்பற்றுகிற நாம் ஜீவ ஒளியை அடைந்திருப்போம். ஜீவன் என்பது ஒரு ஒளியைப் போல. அவர் ஆண்டவர் இந்த இடத்திலே ஒரு 3 காரியங்களை நமக்கு போதிக்கின்றதை நான் உங்கள் மத்தியிலே வைத்து கடந்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது காரியம், ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல நாமே நிதானித்து பார்க்க வேண்டும், நம்முடைய குறைகள் என்னதென்று நாம் அறிந்து மற்றவர்களை குற்றப்படுத்த வேண்டும். நம்முடைய கண்களிலே இருக்கின்ற துரும்பை எடுத்துவிட்டு மற்றவர்களை குறை சொல்ல வேண்டும். இரண்டாவது, ஒளியின் பிள்ளைகளாக இருக்கும்பொழுது ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்த அழைக்கின்றார். அன்பு வந்து சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், விசுவாசிக்கும், அந்த தூய தெய்வீக அன்பு. அதுதான் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் தொகுத்து அருளி சொன்னது, நாம் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று. இரண்டாவது. மூன்றாவது, நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கும்பொழுது அந்த இருளின் வேஷமோ இருளின் செயல்பாடுகளிலோ நம்மை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடாது. ஒளியிலே நாம் எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோமோ அந்த மகிழ்ச்சியின் காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் இன்று நம்மை அழைக்கின்றார். ஒளியின் பிள்ளைகள் நாம் ஜீவ ஒளியை அடைந்திருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். குட் மார்னிங்.